கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது அன்பானவர்களே இந்த கிருபில வார நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்ப்பதை குறித்து நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் பிரிய கடந்த வாரம் நாம் படித்த பாடத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் நீங்கள் எங்கே போயிறீர்கள் என்பதை பற்றி ஒரு ஆழமான பாடத்தை நாம் படிப்பதற்கு நம்முடைய எண்ணங்களை சிந்தைகளை உருவப்படுத்துவோம் இன்று இயேசு நம்மிடத்திலே இந்த கேள்வியை கேட்பாரானால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும் என்பதை பற்றி நாம் ஆழமாக யோசிப்போம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபியுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் இயக்குனருமான சகோதரர் பிலமோன் ராஜா அவர்கள் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் தேத ஆராய்ச்சி புதன் மாலை மாது நடைபெறும் இடம் ஏ ஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் திரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று அருமையானவர்களே இனியவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி இந்த கிருபியுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அருமையானவர்களே யாராவது ஒருத்தர் நாம் எங்கேயாவது போகிறப்ப நம்மளை நிறுத்தி எங்கே போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் நாம் பொதுவாகி சொல்லுகிற பதில் இருக்கும் நாம் என்ன செய்ய போகிறோமோ அதை நாம் சொல்லுவோம் ஆனால் அர்த்தம் இல்லாமல் எங்கே போகிறோன்னு கேட்காதீங்க அது நல்லதில்லை அப்படின்னு வாங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்காம இருந்தால் ஒரு ரயில் ஓட்டுற டிரைவர் ஒரு ஊரில் கொண்டு போய் நம்மளை சேர்க்க முடியுமா அல்லது நாம் எங்கே போகிறோன்னு தெரியாமல் இருந்தால் பிள்ளைகளை கொண்டு போய் நேரத்துக்கு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வர முடியுமா அதனால் எங்கே போகிறீங்கன்னு கேட்காதீங்க அப்படின்றது தப்பு அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கிறேன் சரி இப்போ நாம் என்ன சிந்திக்க போகிறோம் அப்படின்னா கடந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியாக இன்று இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி ஆகிய ஒரு ஆணையோ பெண்ணையோ சகோதரியோ சகோதரியோ பார்த்து ஆண்டவர் நம்மை படைத்த கடவுள் நீ எங்கப்பா போகிற நீ எங்கம்மா போகிற அப்படின்னு நம்மளை கேட்டால் நம்ம பதில் இருக்கும் நாம் யோசித்துப் பார்ப்போம் யோவான் இருபதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெண்மணியை நிறுத்தி நீங்கள் எங்கம்மா போகிறீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கவனிப்போம் மகதலேனா மரியால் போய் தான் கத்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தால் ஏற்கனவே ஒரு நான்கு பேரைப் பற்றி நான் படித்திருக்கிறோம் முதல் பாடத்தில் இப்போ தொடர்ந்து நாம் இப்பொழுது இங்கே படிக்க இருக்கிறோம் மகதலேனா மரியாள் என்ற ஒரு பெண்ணை பார்த்து எங்கம்மா போறீங்க அப்படின்னு கேட்டால் உயிர் தெழுந்த இயேசுவை பற்றி சொல்ல போகிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சகோதரே சகோதரியே வாரத்தின் முதல் நாளிலே திருவிருந்திலே பங்கு பெறுகிற விசுவாச சகோதரி சகோதரியே தன்னைத்தானே சோதி தெரிந்து அதில் பங்கு பெற வேண்டும் அப்படின்னு சொன்னதெல்லாம் நாம் கேட்டு பங்கு பெறுறோமே என்னை நினைவு கூறும்படி இதில் பங்கு பெறுங்கள் என்று ஒன்று கொண்டேர் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்று முதல் உள்ள வசனங்களில் நாம் படித்து பார்த்ததை கேட்டு நம்மளை நான் ஐயோ நான் பாவி நான் தப்பு பண்ணிட்டு என்ன நம்மளை பற்றிலாம் யோசித்து இயேசுனுடைய பாடுகளெல்லாம் தியானம் பண்ணி பங்கு பெறுறோமே அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தெரியுமா என்னான்னா நீங்கள் இதில் பங்கு பெறும் பொழுதெல்லாம் என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்களேன்றார் தெரிவிப்பது என்பது என்ன போய் அடுத்தவங்களுக்கு சொன்னாதானே தெரியும் அப்போ இவங்க உயிர் தெழுந்த இயேசுவை சந்திச்சுட்டு அப்படியே எனக்கு என்னென்ன இருக்கலை நாங்கள் போகிறவங்க திருவிருந்து எடுக்கிறோங்க காணிக்க போட்டேங்க அதெல்லாம் போதகர் பார்த்துக்குவார் அதெல்லாம் ஊழியத்துக்கு ஆள் வச்சுருக்காங்க நாங்கள் நாளைக்கு வேலைக்கு போகணும் நாங்கள் நாளைக்கு பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போறது காரியம் பார்க்கணும் வாரத்துல ஒரு நாள் தான் ரெஸ்ட்டுன்னு திருவிருந்திலே பங்கு பெற்ற பிற்பாடு வெறுமனே விடுகிறோமா அல்லது இயேசுவையும் அவருடைய வார்த்தையும் கேட்டு இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் ஆண்டவர் தான் அவர் தான் என்பதை உலகத்திற்கு சொல்லாமல் நாம் போய்விடுகிறோமா இந்த மகதிலே நான் மறியாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை போய் சொன்னார்கள் உயிர் தெளிந்திருக்கிறார் உங்கள் ஆண்டவர் என்று இந்த உலகத்திற்கு சொல்லுவதற்காக நீங்கள் போகிறீர்களா அல்லது எந்த வேலை செய்வதற்காக நாம் இந்த உலகத்தில் கொண்டிருக்கிறோம் என்று அவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே இங்கே ஒரு நபரை பார்த்து நீ எங்கே போகிறாய் என்று கேள்வி கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார் என்று கவனிப்போம் நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான் அவர்கள் அவனுக்கு முப்பது வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள் நான் கிறிஸ்டியனா இருந்தா ஐயோ எனக்கு சலுகை கிடைக்காது நான் கிறிஸ்தவனா அறிக்கையை இட்டா எனக்கு கிடைக்கிற நன்மை எல்லாம் போயிருமே அதெல்லாம் கிறிஸ்தவன்றதை மனசுல வச்சுக்கலாம் வெளியில என்ன செய்யணும்னு அவசியம் இல்லை அறிக்கையிடணும்னு அவசியம் இல்லை சில நேரத்துல அடிக்கடி ஒரு பேச்சு வருது நான் கவனிச்சிருக்கிறேன் இப்ப தொலைக்காட்சியில கூட சில நேரத்துல பேசுறாங்க பொதுவா மக்கள் மத்தியில ஒரு கிறிஸ்தவ மத வட்டாரத்தில் ஒரு பரவலான பேச்சு இவங்கெல்லாம் ரகசிய கிறிஸ்தவங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பைபிள்ல ரகசிய கிறிஸ்தவங்கன்ற வார்த்தை இல்லவே இல்லைங்க மனுஷர் முன்பாக என்னை அறிக்கையிட வெட்கப்படுகிறவனே நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக அறிக்கையிட வெக்கப்படுவேன்ட்டார் ஒன்று கிறிஸ்தவன்னா தைரியமா வெளியே வந்து கிறிஸ்தவன்னு சொல்லுங்க உங்களுக்கு கிறிஸ்துவன் சொல்கிறதுனால நஷ்டம் வரும் கஷ்டம் வரும்னா அதுதான் வரும்ன்றார் அதை ஏற்றுக்கொள்ளுங்கன்றார் இல்லை நான் அந்த நஷ்டம் கஷ்டம்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னா அதை ஆண்டவர் அங்கீகரித்தாரா என்று நீங்கள் வசனத்திலிருந்து யோசித்து பாருங்கள் இங்க இவர் இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்காக போறாரு அப்படின்னா இயேசுவுக்கு அழிவு உண்டாக்க இயேசுவுக்கு விரோதமான வேலை செய்ய இவர் இங்கே புறப்பட்டு போகின்றார் என் அருமையான சகோதரி சகோதரியே ரெண்டு வகையில் இயேசுக்கு விரோதமாக வேலை பார்க்கலாம் ஒன்று இயேசுவை பற்றி மோசனும் தூத்துறதும் இயேசுக்கு விரோதம் தான் அவரை காட்டி கொடுக்கறது தான் இயேசு ஜீவனுள்ள தேவன் என்று சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாமல் அமைதியாக இருக்கிறோம் பார்த்தீங்களா அது யாரோ ஒருத்தர் என்னமோ பண்ணிட்டு போகிறாரு எங்களுக்கு என்னங்க அப்படின்னு இருக்கோம் பார்த்தீங்களா நாமும் இயேசுவுக்கு விரோதமாக வேலை செய்கிறவர்கள் தான் அதாவது சில பேரை தீமையானவங்கன்னு வெளியில் கண்டுபிடிச்சிடலாம் அவங்கள சரி பண்ணிடலாம் சில பேர் தீமையானவங்கன்னு வெளியில் காட்டவே மாட்டாங்க இந்த யூதாஸ்காரியோத் இயேசுவை காட்டி கொடுக்க போனான் அருமையானவர்களே நாம் இயேசுவை போகிறோமா அல்லது காட்டி கொடுக்க போகிறோமா என்று இவன் இங்கே கேள்வி கேட்கின்றான் அதில் முப்பதாவது வசனத்தை படிச்சிங்கன்னா ஒரு சின்ன விஷயம் வருது முப்பது வெள்ளிக்காசுக்காக விலை பேசி காட்டி கொடுத்தான் ஏசு சொல்கிறாரு மரணத்தை நினைவு கூடும்படியாக வாரம் வாரம் பங்கு பெறுங்கன்று இருக்கிறாரு ஆதி திருச்சபையார் பங்கு பெற்றாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறது சில பேர் சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறாங்க ரொம்ப சந்தோஷம் போட்டும் வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிக்கட்டும் ஆனால் அங்கே ஆராதனைக்கு சான்ஸ் இருக்காது இங்கே சம்பாதிக்க தானே வந்தோம் சம்பாதிக்க வந்த இடத்துல சர்ச்சு இருக்குதோ இல்லையோ அதை பற்றி என்ன கவலைன்னு நீ ஒரு வேலை யூதாசா அல்லது உன் பிள்ளையை உன் பையனை உன் மகனை உன் மகளை உன் மருமகனை உன் கணவன அல்லது உன் யூதாஸ் போல சம்பாதிக்க வேண்டும் என்ற முப்பது காசுக்காக அவர் கட்டளைகளை மீறி நடக்க காட்டி கொடுக்கத்தக்கதாக நாம் அனுப்பியிருக்கிறோமா நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனத்தில் இயேசு அவனை நோக்கி என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார் அப்பொழுது அவர்கிட்ட வந்து மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள் சில நேரத்தில் திருச்சபையும் திருச்சபை காரியங்களையும் அழிப்பதற்கு சபைக்குள்ளே இருக்கிறவங்களே வெளியில் போய் சபையை பற்றி என்னென்ன தூஷிக்கணுமோ எல்லா வேலையும் செய்வாங்க என்ன அவங்களுக்குன்னா சபை மேலே கோபம் இல்லை அங்கே இருக்க ஊழியக்காரரோ இல்லை போதகரோ நாங்க யாரோ ஒரு விசுவாசியோ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க அவங்கள திருத்தி சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்திருப்பாங்க நடக்கலை அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க சபையையும் ஊழியத்தையுமே அளிக்கின்ற வேலையை அவர்கள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் யோசித்து பாருங்கள் அன்பினாலே முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிற வேலையை நாம் செய்வதற்காக போகிறோமா அல்லது விசுவாசத்தை அறிக்கையிடும்படியாக நாம் போகிறோமா ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ஆறாவது வசனத்திலே இங்கே ஒரு மனுஷன் ஒரு இடத்துக்கு போறான் அவனை போய் ஒரு கேள்வி கேட்போம் அவன் என்ன பதில் சொல்றான்னு பார்ப்போம் சுகசேதிதான் தீர்க்க தேசிகளின் முத்திரில் இரண்டு வாலிபர் இப்பொழுதுதான் இப்ராஹிம் அலிதிலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு தாழ்ந்து வெளியையும் இரண்டு மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் நிஜமான் என்னை அனுப்பினார் என்றான் இருபத்தி ஆறு அப்பொழுது அவன் இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒளிவத்தோப்புகளையும் திராஜ தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமாக பெரிய மாணவர்களே கேஆசி வேகமாக போகிறார் ஒரு இடத்துக்கு அவர் போய் எங்கப்பா போகிற அப்படின்னா நான் காசு வாங்க போகிறேன் அப்படின்றான் இந்த உலகத்தில் நம்ம நல்லா படிக்கலாம் நல்லா சம்பாதிக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஏனென்றால் நாம் ஒரு ஆண்மகன் என்று இருந்தால் வசனம் சொல்லுது ஒரு நெத்தி வேர்வை நிலத்தளவில் நீ பாடுபட்டு சம்பாரி சம்பாதிச்சு உன் குடும்பத்தை காப்பாத்து அப்படின்னு வசனம் சொல்லுது நல்லது போல தவறான வழியிலே பணத்தை சம்பாதிக்க கூடாது எந்த பணத்தை எதுக்காக என்ன சொல்லி வாங்குறோமோ அந்த பணத்தை அதுக்காக மாத்திரம்தான் நான் செலவழிக்கணும் ஒன்றை சொல்லி வாங்கி இன்னொன்றுக்கு செலவழித்தால் அது தவறு ஏன்னா இவன் சொல்லாத ஒரு ஆளு பேரை சொல்லி பொய்ய சொல்லி பணத்தை வாங்குகின்றான் அது அவனுக்கு சாபத்தை உண்டாக்கி கொடுத்துருக்கிறது இன்னொன்னு எச்சரிக்கை என்ன சொல்கிறாரு ஆவிக்குரிய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மத வட்டாரத்தில் கூட இன்னைக்கு ப்ராஸ்பரிட்டி விருத்தி வாழ்க்கையில வந்தாதான் கடவுளுடைய ஆசீர்வாதம்ன்றாங்க சரி விருத்தி வர விருத்தி வர என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தான் விருத்தி ஜாஸ்தி ஆகுதே ஒழியே ஆண்டவருக்கு எப்பயும் போலவே தசமபாக தான் கொடுப்பாங்க ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிக்கிறப்ப அந்த தசம் பாகம் தான் இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறப்ப தசம் பாகம் தான் ஆனால் ஒன்னே ஒன்று சொல்லிடுவாங்க கர்த்தர் தாங்க என்னை உயர்த்தினாருன்னு வாங்க அப்போ பணம் யாருக்காக இவர்கள் சம்பாதிக்கிறார்கள் தங்களுக்காக தான் நம்ம நீங்கள் தான் உழைக்கிறீங்க நீங்கள் தான் சம்பாதிக்கிறீங்க அது உங்களுக்கு தான் சொந்தம் ஆனால் இங்கே அவர் என்ன கேள்வி கேட்கிறார் பணம் சம்பாதித்து சொத்து சேர்த்து வைக்க நிலத்தை வாங்க தோப்பை வாங்க இதுதான் நேரமா எனக்குன்னு இல்லைங்க என் பிள்ளைகுட்டிகளுக்காக நல்லது நம்ம பிள்ளைக்குட்டிகளுக்காக எதையாவது சேர்த்து வைக்க நமக்கு விருப்பம் இருக்கிறது என்றால் அதை கர்த்தருடைய பணிக்காக என்று செய்கிறதா இருக்க வேண்டும் என்றும் நாம் சம்பாதிக்கிற வழிமுறையானது தவறானதாக இருக்கக்கூடாது என்றும் இங்கே நமக்கு வேதம் சொல்லுகிறது லேவியராகவும் பத்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டாவது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேர் வேகமாக போயிட்டு இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டா அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம் என்னங்க உங்க இஷ்டத்துக்கு தேவனை ஆராதிக்க போறோம் நாங்க சொந்த வேலையில இருந்தோம் வர லேட் ஆயி போச்சு அதனால அந்நிய அக்னியை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள் நம்ம இஷ்டத்துக்கு ஆராதனை செய்ய போறோமா நம்ம வசதிக்கேத்த மாதிரி நம்ம ஆராதனையை ஒழுங்கு பண்ணி செய்து கொண்டிருக்கிறோமா அல்லது ஆவியா இருக்கிற தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுகை செய்யும்படியாக நாம் போகிறோமா நாம் எங்கே போகிறோம் ஆராதனைக்கு போகிறோம் என்ற கேள்விக்கு நம்முடைய பதில் என்னவா இருக்கும் பெரிய மாணவர்களே கடைசியாக அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்களிலே இங்கே ஒரு கணவன் மனைவி ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள் ஆவிக்குரிய காரியத்திற்கு கொடுக்க ஆர்வமுள்ள மக்கள்தான் தான் அவங்கள பார்த்து எங்கெங்க போறீங்க அப்படின்னு கேட்டா நாங்க தேவனை வஞ்சிக்க போகிறோம் என்று அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் ஒருவேளை தேவன் நம்மை ஆராதிக்கப் போகிற நம்மை பார்த்து தொழுகைக்கு போகிற நம்மளை பார்த்து எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் உம்ம ஏமாத்துறதுக்காக நாங்கள் வரோம் யா அப்படின்னு சொன்னால் எவ்வளவு வேதனையாக இருக்கும் ஆம் இன்று தேவன் நம்மை பார்த்து எங்கே போகிறீர்கள் என்று கேள்வி கேட்டால் நம்முடைய பதில் என்னவா இருக்கும் என்று வசனத்தின் துணை கொண்டு நாம் பதில் சொல்லி நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள உன்னதத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே எங்கே போகிறோம் என்று கேட்டபொழுது விசுவாசத்தை அறிக்கையிட இயேசுவை பற்றி சொல்ல இயேசுவுக்காக வாழ என்று ஒரு கூட்டமும் உலகத்தில் சம்பாதிக்கவும் எல்லாம் எனக்கென்றும் ஆவிக்குரிய காரியத்திலே ஆண்டவரை வஞ்சிக்கவும் போன ஒரு கூட்டத்தையும் பற்றி நாங்கள் பார்த்தோம் எங்களை நாங்கள் சரிப்படுத்தி கொண்டு உம்மை சந்தோஷப்படுத்துகிற காரியத்தை செய்ய இன்று எங்களுக்கு ஞாபகத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்திருக்கிறேன் அப்படியே செயல்பட உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோகத்தின் தூய பிதாவே ஆமே பிரிய மாணவர்களே இன்னும் நீங்கள் கேட்ட செயலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான் யோவான் இருபதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தின்படி மகதலேனா மரியால் எங்கே போனார் கேள்வி வருடி வாங்க சொல்கிறோம் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் யோவான் இருபதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தின்படி மகதலேனா மரியால் எங்கே போனார் இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ாமே நம்மை அனுதினம் அனதினித்து காத்து நம்முடைய பாதைகளை செவைப்படுத்தி வழி நடத்துவாராக வேதாகம கல்லூரியில் படிக்க இயலாதவர்களுக்கு இலவச அஞ்சல் வழி வேத பாடங்கள் எங்களிடம் உண்டு மேலும் கிருபையுள்ள வார்த்தை இம்மாத இதழ் படியுங்கள் த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் மேகசின் அவைலபிள் உங்களின் தெளிவான விலாசத்தை எழுதி அனுப்ப மறவாதீர்கள் எங்கள் முகவரி கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு